எங்களுக்கு சிக்கல் பாருங்க சின்ன படத்துக்கு. ஆக இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் வச்சு நாளைக்கு ரிலீஸுக்கு முயற்சி பண்ண போறாங்க. இப்போ எவ்வளோ டார்ச்சர்மா, எவ்வளோ வருத்தப்பட்டு கவலைப்பட்டிருப்பீங்க, என்னவோ தெரியல. அம்மா நீங்கள் சமாளிச்சிருக்கீங்க. அப்போ நீங்கள் இந்த படத்துக்கு சௌந்தர்ய மாதிரி இசையமைப்பாள பாட்டு வருமா, வருமா? பட தயாரிப்பாளர் இருந்தா பாட்டு எழுத முடியுமா, இசையமைக்க முடியுமா? இது கஷ்டம். அதனால அந்த அந்த ஸ்டேஜில் என்ன சொல்றேன், தம்பி நீங்க இசை நல்லா பண்ணிருக்கீங்க, ஒரு நாலு படம் இசையமைங்க, சக்சஸ் பண்ணுங்க, கொஞ்சம் பணம் சேர்த்துங்க, சேர்த்துக்கிட்டு அப்புறம் ஒரு படம் பண்ணுங்க. படம் பண்ணும்போது இசையமைக்காது, இசையமைக்கும் போது படம் பண்ணாது, பாட்டு வராது, இசை வராதுன்னு ஒரு நல்ல எண்ணத்தோட சொன்னேன். ஒரு தம்பி நடிகர் உட்கார்ந்து இருந்தவர் திடீர்னு இருந்தார், நான் பேசும்போது குறுக்கிட்டு வந்து, இல்லை அவங்கெல்லாம் படகுன்னா எங்களுக்கு பழப்பு எப்படி, நாங்கள் எப்படி நடிக்கிறதுன்னு. முதல்ல நான் பேசும்போது குறுக்கிட்டதே தப்பு, அவருக்கு வாய்ப்பு அடுத்து நான் சீக்கிரம் போகணும் அப்புறம் பேசுவேன். அதனால கொஞ்சம் கோபம் வந்தது எனக்கு, உட்காரு நீ முதல்ல. அப்புறம் கூப்பிட்டேன், என்ன உங்க பிரச்சனை சொல்லுன்னா மை கொடுத்தேன். இல்லை அவர் படம் எடுக்கலாம், நாங்கள் எப்படி குடும்பம் நடத்துறது, பொழைக்க நடத்துறது. நான் சொன்னேன், நீ பொழப்பு நடத்தணும், குடும்பம் நடத்தணும், என் ப்ரொடியூசர் பொழப்பு எடுக்கணும், குடும்பத்தை எடுக்கணுமா, பொருளாதாரத்தை எடுக்கணுமா, 10 வருஷமா கணக்கெடு, படம் எடுத்த ப்ரொடியூசர்லாம் எங்க நல்லா இருக்கானா, இல்லை படம் அடுத்து படம் பண்றானா, ஏன் பண்ணல, போட்ட பணமெல்லாம் காலி, குடும்ப வாழ்வாதாரத்தை எழுந்திருக்காங்க, அதனால என் ப்ரொடியூசர் காப்பாற்றுறது என் கடமை. ஆனா எல்லாரும் வாழ வைப்போம். இவர் நாலு படம் எடுத்துட்டு இசையமைய அடுத்தது 5வது படம் எடுங்க அப்படின்னு தான் சொன்ன. அவசரப்பட்ட வண்டிய தம்பி உட்காரு அப்படின்னு. அதை என்னாச்சு, நம்ம யூடியூப் தம்பிங்க பெரிய ட்ரெண்டிங் ஆக்கி கே ராஜனுக்கு அவர் நடிகர் கண்டனம் அவன் கண்டனம் மாதிரி என் பொருளாதாரத்தை காப்பாற்ற எனக்கு வேலை. அடுத்து நாங்க எப்பமா இந்த படம் வெற்றி பெற்றா, வெற்றி பெறும், வெற்றி பெறும், நல்ல மனம் கொண்டவர்களா வாழ்த்துறீங்க. இங்க ஸ்டேஜில் இருக்க என் பேரரசு ரவி மரியா சண்முக சுந்தரம், அவன் எங்க சிக்கல் சண்முக சுந்தரம், எங்க விஜய் முரளி, அப்புறம் எல்லாரும் வாழ்த்திருக்கீங்க, நல்லா வாழணும். இங்க எப்பவுமே பாருங்க, நாங்க ஏன் தெரியுமா சின்ன படம் நான் வந்துடுறோம், வாழ்த்தை வர்றோம்னா வாழ்த்துறது என்பது முகபாவத்தை பாருங்க கண்ணாடி முன்னால. ஒரு ஒரு தம்பியே, தம்பி நல்லா இருங்க, தம்பி நல்லா வாங்க, தம்பி நல்லா படிங்க, தம்பி பெரியாள வாங்க, தம்பி அப்படின்னா அந்த அடி மனசுல இருந்து ஆனந்தம் பெருக்கெடுத்து முகம் மலரும், சந்தோஷமா ஆனந்தமா வாழ்த்தணும். இப்ப நாங்க அப்படிதான் வாழ்த்துறோம். ஒருத்தனை பிடிக்கலன்னு அவனை சபிச்சு பாருங்க, அவன் மனுஷனான அவங்க க்ளோஸ் பண்ணியிருந்தான், அழிச்சிருந்தேன் அப்படி மூஞ்சி எப்படி இருக்கு பாருங்க, முள்ள மன்றி மூஞ்சி மாதிரி இருக்கும். ஒருத்தனை அழிக்கணும் கெடுக்கணும்னா அது ஆழ் மனதில் இருந்து கெட்ட நோக்கம் வரும்போது உன் முகம் சுருங்கி விடும், அகம் சுருங்கி விடும், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். சந்தோஷமா வாழ்த்து பாருங்க, அகம் மலரும் முகம் மலரும், அதுதான் ராசி வாழ்த்து. அந்த தான் நாங்க வர்றோம், சின்ன புருஷரை வாழ்த்துவோம். பெரியவங்க நம்ம யாரையும் மதிக்க மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. சின்ன சின்ன புருஷரை காப்பாத்தி தான் வந்திருக்காங்க. ரஜினி சாரா இருக்கட்டும், விஜய் இருக்கட்டும், அஜித் இருக்கட்டும், பெரிய யார் முதல்ல அவங்கள வச்சு படம் இருக்கா, சின்ன புருஷர். ஆனால் பெரியவரான பிறகு சின்ன பொருளை மதிக்க மாட்டாங்க, கிட்ட சேர்க்கறது இல்லை. அதனால அதுக்கிட்ட அவங்க எப்படியோ போயிட்டு போறாங்க. நமக்கு என்ன வந்தது, பெரிய ஆளாயிட்டா ஆந்திராவில் போய் ஷூட்டிங் நடத்துவாங்க, எனக்கு இங்க தமிழ்நாட்டில் இருக்க தொழிலாளி எல்லாம் வறுமையில் இருப்பான். ஆனா படம் யார் பார்க்கணும் தெரியுமா, தமிழ் படம் எடுக்கிறது, தமிழ் டைரக்ட் பண்றது, தமிழ் நடிகர் நடிக்கிறது, ஷூட்டிங் மட்டும் ஆந்திரா பாம்பேல போவோம். அப்ப அந்த பணம் கோடிக்கணக்கா பணம் எங்க போகுது, அந்த தொழிலாளிக்கு போகுது. இங்க ஒரு 30-40,000 தொழிலாளி இருக்கும், எங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்காங்க, துணை நடிகர் இருக்காங்க, அவங்களுக்கு யார் வேலை கொடுக்கறது? ஆனா எங்க படம் அங்க செலவு பண்ணி ரெடி பண்ணிட்டு வந்தா படம் தியேட்டர்ல போய் 500-1000 டிக்கெட் கொடுக்குது, யார் பார்க்கணும்? ஏன் தமிழை பார்க்கணும், ஏன் தமிழை உனக்கு வந்து அந்த படம் பார்க்கணும். ஆனா நீங்க செலவு போற ஆந்திராவிலையும் பம்பையில பண்ணுவீங்க, இது ஈரோட்டில் எப்படி ஒத்துக்கிறீங்கன்னு கேட்கிறேன். உனக்கு தமிழ் பற்றி வேண்டாமா, தமிழ் மண் மீது அக்கறை வேண்டாமா, உன்னை காப்பாற்றுவது தமிழர் தானே, ஷூட்டிங் செலவு போறப்போ. ஓ செல்வன் டைரக்டர், அப்படியான டைரக்டர் மணிரத்னம்,
அந்த படம் வெற்றி பெறும், மிகப்பெரிய வெற்றி பெறும், வாழ்த்துகிறேன். ஆனால் இவர் 200 நாளுக்கு மேலே ஹைதராபாத்தில் செட்டு போட்டு அங்கே ஷூட்டிங் நடத்திருக்கார். அதே நாயகன் முக்தாசர் ஃபிலிம் சீனிவாசன் எடுக்கும்போது வீனஸ் ஸ்டுடியோ மயிலாப்பூரில் வீனஸ் ஸ்டுடியோ ஷூட் போட்டு இங்கே இருக்க தொழிலாளிக்கெல்லாம் வேலை கொடுத்தார். அதை தான் கேட்குறேன், 75% நீங்கள் தமிழ்நாட்டில் ஷூட் பண்ணுங்க, பண்ணணும், இல்லைன்னா போராடுவேன், ஷூட்டிங் கரெக்டாக பண்ணுவேன். நீ யாராக இருந்தால் இருந்துக்கோ, எந்த ஹீரோ இருந்துக்கோ, தமிழ் மண்ணில் சம்பாதிக்கிற ஆனால் தமிழர்கள் மீது அக்கறை இல்லை உனக்கு. ஹைதராபாத் போனால் நம்ம மாநிலம் தான், நம்ம சகோதரர்கள் தான், 25% போங்க. கதைக்கு தேவையானா கண்டிப்பாக போகிறோம், அதையெல்லாம் நம்ம தடுக்கல. என் தம்பி செல்வமணி பதமே ரெண்டு வருகிறார், என் தொழிலாளிக்கு வேலை கொடுங்க, ஏன்னா தொழிலாளியை காப்பாற்றுறது இவங்க நல்லா கடமை. அவன் எங்கே போவான் நம்ம தொழிலாளி? குழந்தைய படிக்க வேண்டாம், டெய்லி சாப்பாடு அந்த குடும்பம் அடுப்படிய வேண்டாம். இது ஏன் பெரிய ஹீரோ நினைக்க மாட்டேங்கிற, பெரிய ஹீரோ சொல்லணும். தமிழ் படம் எடுக்கிற நீ ஏன் ஹைதராபாத்தில் செட்டு போகிற, பாம்பேயம் போகிற, வா 60 தான் இங்கே பண்ணுவோம், தேவையான அங்கே போகணும்னு ஹீரோ சொன்னால் டைரக்டர் கேட்பாங்க, ப்ரொடியூசர் சொன்னால் கூட டைரக்டர் கேட்க மாட்டான், ஏன்னா ஹீரோயின் கையில் டைரக்டர். வம்பு போதுமா, எவ்வளோ போதுமா, கண்டென்ட் போதுமா? சரி, இந்த மஞ்சக்குடி இவங்க தான் எதிர்பார்க்கறது, அதுதான் நான் பேசவே கூடாது, முடிச்சிடலாம், பசியாக இருப்பாங்க அப்படின்னா அதெல்லாம் நாளைக்கு திட்டுவாங்க. என்ன வந்தார் மேடையாக இருந்தார், புஷன் போயிட்டாருன்னு. ஆக இந்த அற்புதமான மஞ்சக்குருவி ரசிகர்களின் நெஞ்சை தழுவி அது அறிவு போல வசூல் கொட்ட வேண்டும். இந்த தயாரிப்பாளர்கள் நல்ல பலன் பெற வேண்டும், பணம் பெற வேண்டும். தயாரிப்பாளருக்கு போட்ட பணம் வந்தாலே அடுத்து படம் தான் பண்ணுவாங்க. ஹீரோக்கள் மாதிரி வீட்டில் அடிக்க வச்சிட மாட்டாங்க பணத்தை, இந்த பணத்தை போட்டு அடுத்த படம் எடுப்பாங்க. அது 1000 தொழிலாளிக்கு வேலை நாங்கள் தான் கொடுக்குறோம், சின்ன தயாரிப்பாளர் தான் கொடுக்குறோம் என்பதை சொல்லி வாழ்க, வந்து வாழ்த்தி அத்தனை பேரும் வாழ்க. உங்கள் குழந்தைகள் குட்டி எல்லாம் நல்ல மனசோடு வந்திருக்கீங்க. படம் தயாரித்தவர்கள் வாழ்க, வெற்றி பெறுக, வசூல் பெறுக. வாழ்த்த வந்த என் சகோதரர்கள் அத்தனை பேரும் நிலைத்த புகழோடு நீடித்து வாழ்க. சௌந்தரிய இசையமைப்பாளர், மீண்டும் உங்களுக்கு படம் கிடைக்கும், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், அதற்கு நாங்களும் உதவி செய்கிறோம். நன்றி, வணக்கம்.